Hello friends, welcome to Indian's Way. இன்னைக்கு இந்தியன்ஸ் வேல ஃபர்சி பூரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் உருகின நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படி பால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி உருட்டுற மாதிரியே நம்ம மாவு கொஞ்சமாக தொட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கத்தியோ இல்லை போக் ஸ்பூனோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு ஃபர்சி பூரி உப்பாமல் இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானது இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்லோவாக இதை போடுங்க. அடுப்பை சிம்லே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக எடுக்கலாம். ஒரு சைடு கொஞ்சம் பொன்னிறமும் மறந்தும் திருப்பி விட்டுடுங்க. பாருங்க, இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அண்ட் மேலே பொன்னிறமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பொடி இல்லைனா ஃபுட் கலர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவு பிசையும் போது. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஃபர்கி பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.